அன்னைக்கு மல்லிகை பூ வாங்கியிருக்காங்க. ஃபாஸ்ட் நூல் எடுத்து அம்மா தண்ணியில் நினைச்சிக்கிறாங்க. அப்போதான் பூ கத்தும்போது பூ அந்து போகாமல் இருக்கும். அடுத்து அம்மா பூ கத்த ஸ்டார்ட் பண்ணித்தாங்க. இப்போ நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணுங்க. ரெண்டு பூ எடுத்துக்கிட்டு அம்மா கிராஸாக வச்சுக்கிட்டாங்க. அடுத்து பூக்கு கீழே நூலை சுற்றுறாங்க. அடுத்து அம்மா கையை சுற்றுற மாதிரி சுற்றி அப்படி கத்துங்க. அதே மாதிரி அடுத்த ரெண்டு பூ அம்மா இப்போ வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சுற்றின மாதிரி இந்த பூக்கிலையும் சுற்றுங்க. சுற்றிட்டு அம்மா பூவை திருப்பி வைக்கிற மாதிரி திருப்பி வைங்க. அப்புறம் மாடு வழியும் முடிச்சு போடுங்க. இதே மாதிரி அடுத்த ரெண்டு பூ வச்சுட்டு செய்யுங்க. தெரியலன்னா அம்மா பண்ணுறத கவனமாக பாருங்க. நூல் காஞ்சிச்சுன்னா அப்பப்போ தண்ணி தத்துக்கோங்க. கத்தின பூவை தைத்தா பிடிக்காதீங்க, பூ கசங்கிருக்கும். ஒவ்வொரு டைமும் அம்மா பூவை கிராஸ் கிராஸாக வச்சு கத்துறாங்க. இப்ப அம்மா கொஞ்சம் கத்தி முடிச்சிட்டாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. மறுபடியும் அம்மா அதே மாதிரி கத்த ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி திருப்பி திருப்பி கத்துனாதான் பூ நல்லா அழகா பந்த் மாதிரி இருக்கும். பூ கத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கா, அம்மா ஈஸியான மெத்தட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதையும் நாங்க அவங்களுக்கு சொல்லித்தரோம். அம்மா இப்ப கொஞ்சம் கத்தி முடிச்சிட்டாங்க, பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அடுத்து நம்ம ஈஸி மெத்தடை பார்க்கலாம். அந்த மெத்தடுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவை ஊசி. இப்போ ஊசியில் நூலை கற்றுத்தாங்க. அடுத்து கார்னரில் முடிச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா பூ வெளியே வந்துடும். இப்போ கோர்க்க போகிறாங்க, எப்படி கோர்க்குறாங்கன்னு பாருங்க. ரெண்டு பூவை இப்படி கிராஸாக கோர்க்கணும். இப்ப அம்மா அடுத்த பூவை எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்க. பாருங்க ஸ்டார் மாதிரி இருக்கு. அதே மாதிரி அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஊசிய திருப்பி திருப்பி வச்சுக்கோருங்க. இப்ப செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அதே மாதிரி கோருங்க.
சென்டர்ல ஊசிய குத்துங்க. ஓரத்துல குத்துனீங்கன்னா பூ உதிர்ந்துரும். அதே மாதிரி ஒரு ஊசி ஃபுல்லா வர வரைக்கும் கோருங்க. சின்ன பூவையும் பெரிய பூவையும் கலந்து கலந்து கோருங்க. அப்பதான் அழகா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஒரு ஊசி ஃபுல்லா அடிச்சு இப்ப பூவை இழுத்து அம்மா நூலோட லாஸ்ட்ல விட போறாங்க. இதே மாதிரி அடுத்த அடுத்த ஊசிய கோருங்க. இப்ப ஃபுல்லா கொடுத்தாங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பாத்துட்டீங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது காத்னா பூ, செகண்ட் இருக்கிறது கோர்த்தை பூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய்.